السلام عليكم ورحمة الله وبركاته. KM viewers, today Ankumra Jumma Masjid Jumma Bayan by Sheikh Kamil Mufti, Senior Lecturer of Darul Ulum Al Hashimiya Arabic College, Nawalpindiya. Also KM viewers, finally subscribe our KM views. جزاك الله خيرا. السلام عليكم ورحمة الله وبركاته. மனித குலத்திற்கே ஒரு மாணிக்கமாக வந்து
எமது உயிரிலும் பிரிய கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் பேரிலும் அண்ணாவுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த அருமை சஹாபாக்கள் உத்தமர்கள் நல்லோர்கள் கியாம நாள் வரை வரக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருளை பொழிந்தருள்வானாக. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையிலமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் நேர காலத்தோடு ஏத்திகாப் நீயத்துடன் வந்து வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் எடுத்துள்ளவுமாறு எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அத்தனை அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு மதிப்பளித்து எவைகளை நாம் செய்யக்கூடாது என்பதாக எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அவைகளை முற்றுமனதாக தவிர்த்து நடக்குமாறு முதல் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் இதை அத்துணை அமல்களுக்கும் அடிப்படையான ஒன்றாக வைத்திருக்கின்றார். தக்வா இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு வணக்கமும் அது நிறைவேற மாட்டாது. இதனாலே தான் குதுபாவுடைய பர்லுகளில் மிக முக்கியமான ஒரு கடமையாக இஸ்லாம் தக்வாவை கொண்டு அல்லாவை அஞ்சி நடக்குமாறு வசிய செய்வதை கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அடிக்கடி தக்வாவை கொண்டு அல்லாவை பயந்து நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹ் தடை செய்திருக்கக்கூடிய விளக்கல்களை தவிர்த்து நடக்குமாறும் அடிக்கடி வலியுறுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பரிசுத்தமான குர்ஆனிலே சொல்கிறான், ஒமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு வாழ்ந்து கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான சங்கடங்கள் பிரச்சனைகள் கவலைகள் இருந்து வெளியாகக்கூடிய வழியை அவர்களுக்கு அமைத்து கொடுப்பான் என்பதாக கூறிவிட்டு வயது சுப்ரீ அவர்கள் அறிந்திராத விதத்திலே அவர்களுக்குரிய ரிஸ்குடைய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து தருவதாக கூறியிருக்கின்றான். ரிஸ்க் என்று சொன்னால் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் அந்த மனிதனுடைய அத்துணை தேவைகளையும் யார் தக்குவாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இறையச்சமுள்ளவர்களாக வாழ்கின்றார்களோ அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு மதிப்பளித்து வாழ்கின்றார்களோ ஐந்து நேரமும் பேருதலான முறையில் யார் தொழுது வருகின்றார்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் அவர்கள் எண்ணியும் பார்க்காத விதத்திலே அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவதாக அல்லாஹ்வே அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜிலே கூட அந்த லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு முன்னிலையிலே உரையாற்றும் போதோ இத்தகுல்லாஹ் வசல்லூ ஹம்சக்கும், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள், ஐந்து நேரமும் பேணிதலான முறையிலே தொழுது வாருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக இந்த உம்மத்தை பார்த்து அவர்கள் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து கொள்வதோடு ஐந்து நேரமும் பேணுதலான முறையிலே தொழுது வாருங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். யாரிடத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இருக்குமோ அந்த மனிதன் தான் தன் மூலமாக பாவம் நடந்து விடாமல் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றான். ஒரு சின்ன ஒரு பாவமாக இருந்தாலும்
ஒரு பெரிய மலைக்கு கீழால் அவன் அமர்ந்திருப்பதை போன்றும் அந்த பாவத்தை செய்துவிட்டால் அந்த மனிதன் மீது அந்த மலை உருண்டு விழுந்து அவன் சுக்கு நூறாகிடுவான் என்பதால் அல்லாஹ்வை பயந்து கொண்டிருப்பான் தக்குவாவுடைய ஒரு மனிதன். இறைச்சம் இல்லாத ஒரு மனிதன் எவ்வளவு தான் அவன் பெரிய ஒரு பாவமான காரியத்தை செய்வதாக இருந்தாலும் தன்னுடைய மூக்கை கடந்து சென்று தான் தட்டிவிட்ட ஒரு ஈயை போன்றுதான் அவனுடைய எண்ணத்திலே இந்த பாவங்கள் இருந்து கொண்டிருக்கும். இந்த தக்வா என்பது ஒரு மனிதன் அவன் அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நன்மைகள் செய்துவிட்டால் அல்லாஹ் நன்மைகளை தருவான் என்ற ஆதரவோடு ஒரு தக்வாவுடைய மனிதன் இருந்து கொண்டிருப்பார். பாவமான காரியங்களை செய்துவிட்டால் அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்ற பயம் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கும். சஹாபாக்கள் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு பயந்தார்கள் என்று சொன்னார், அவர்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவுக்கு தக்வா இருந்தது என்றால் உலகத்திலே சொர்க்கவாதி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக உரைக்கப்பட்ட இப்படிப்பட்ட சஹாபாக்கள் கூட பாவங்கள் நடந்து விட்டால் நாளை மறுமையில் எங்களுடைய நிலைமைகள் என்னவாகுமோ என்றுதான் பயந்து கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு முன்னிலையிலே உபன்யாசம் செய்யும் போது சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழு உலக மக்களையும் ஒரு மைதானத்திலே ஒன்று திரட்டி நீங்கள் அனைவரும் சொர்க்கலோகத்திலே நுழைந்து விடுங்கள், இல்லா ரஜுலன் வாஹிதன், ஒரு மனிதரை தவிர அத்துணை பேரும் சொர்க்கலோகம் நுழைந்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே குறிப்பிடுவான் என்று சொன்னால் லஹித்து அன் அகூன அன ஹுவா, அந்த ஒரு மனிதர் விசாரணைக்குட்படுத்தப்படக்கூடிய மனிதர் இந்த உமராக இருப்பேனோ என்று நான் பயப்படுகிறேன் என்பதாக உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் என்றார். இந்த உலகத்திலே சொர்க்கவாதி என்பதாக சொல்லப்பட்ட இப்படிப்பட்ட உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாளை மறுமையிலே ஒரு மனிதரை தவிர அத்தனை பேரும் சொர்க்கம் சென்று விடுங்கள் என்று சொன்னால் விசாரணைக்குட்படுத்தப்படக்கூடிய அந்த ஒரு மனிதர் நானாக இருப்பேனோ என்று அவர்கள் பயந்திருக்கிறார்கள். சில கட்டங்களிலே பள்ளி வாயிலே கீழே கிடந்திருக்கக்கூடிய விழுந்திருக்கும் துரும்பை எடுத்துக்கொண்டோ உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இந்த பள்ளி வாசலிலே விழுந்திருக்கக்கூடிய இந்த துரும்பாக உமர் அவர்கள் இருக்கக்கூடாதா, இந்த உமர் இந்த வீசப்படக்கூடிய ஒரு துரும்பாக இருப்பார் என்று சொன்னால் நாளை மறுமையிலே இந்த உமரிடத்திலே அல்லாஹ் விசாரணைக்காக இந்த உமரை நிறுத்தாட்ட மாட்டானே என்பதாக துரும்பை கையில் வைத்துக் கொண்டோ இந்த துரும்பாக இருக்கக்கூடாதா என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாயிலே அவர்களுடைய மகனுடைய மடியிலே அவர்கள் படுத்திருக்கிறார்கள். உடனே திடீரென்று விழித்து சொன்னார்கள், மகனே, என்னுடைய தலையை பூமியிலே வைத்து விடுவாயாக என்று சொன்ன நேரத்திலே மகன் சொன்னார், ஓமா அலைக்க, என்னுடைய அன்பு தந்தை அவர்களே, உங்களுடைய தலை என்னுடைய மடியில் இருந்தால்தான் என்ன, அது பூமியில் இருந்தால்தான் என்ன, என்னுடைய மடியிலே இருந்து விடட்டுமே என்று சொன்னவுடன் மீண்டும் சொன்னார்கள், பூமியிலே என்னுடைய தலையை வைத்து விடு என்று சொல்லிவிட்டு
பூமியில் தலையை வைத்ததுதான் தாமதம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உமருக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால், இந்த உமரோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் இரக்கமாக நடக்காவிட்டால் உமருக்கு நாசம் தான். உமரை பெற்ற அந்த தாய்க்கும் நாசம் என்பதாக கூறிக்கொண்டிருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட இப்படிப்பட்ட சஹாபாக்கள் கூட மௌத்து வரைக்கும் தங்களின் மூலமாக எந்த ஒரு பாவம் நடந்துவிடக் கூடாது என்பதைத்தான் அவர்கள் ஆசை வைத்துக் கொண்டு தங்களின் மூலமாக யாருக்கும் எந்த ஒரு அநியாயமோ எந்த ஒரு பாவமோ நடந்துவிடக் கூடாது என்பதாக அவர்கள் கடைசி கட்டம் வரைக்கும் மௌத்து வரைக்கும் பயந்திருக்கின்றார்கள். இன்று எம்முடைய உள்ளங்களிலே கை வைத்து கேட்க வேண்டும், இன்றைக்கு நம்முடைய நிலைமை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது? உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போதோ பாவமான காரியங்களை செய்து கொண்டிருந்தும் அல்லாஹ்வுடைய பயம் எங்களுடைய உள்ளங்களிலே எந்த அளவு இருந்து கொண்டிருக்கிறது? உண்மையான மூமின்கள், இன்னமல் மூமினூன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், உண்மையான மூமின்கள் அல்லாஹ் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பயந்து நடுங்கக் கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான் என்றால், அல்லாஹ்வுடைய அழைப்பு வரும்போதோ தொழுகைக்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வுடைய அழைப்பு வரும்போதோ எங்களுடைய உள்ளங்களிலே என்ன அளவுக்கு தொழ வேண்டும் என்ற சிந்தனை வந்து கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய மாளிகையை நோக்கி செல்வதற்குரிய ஆசை வருகிறதா? அல்லாஹ் என்று சொல்லும் போதோ எங்கள் உள்ளங்கள் பயந்து நடுங்குகின்றனவா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சிறிய பையன், ஒரு சிறிய வயதுடைய சிறுவன், அவன் எப்பொழுதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுங்கத்தை பற்றி கூற ஆரம்பிப்பார்களோ அந்த சிறுவன் அழ ஆரம்பித்து விடுவார். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா வ கூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, ஏ ஈமான் கொண்ட மூமின்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் அந்த பயங்கரமான நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகத்துடைய எரிக்கொல்லிகள் மனிதர்களும் கற்களும் என்ற வசனத்தை ஓதி காண்பித்ததுதான் தாமதம். அந்த சிறுவன் மயக்க முற்று கீழே விழுந்தார். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனுடைய நெஞ்சில் கையை வைத்தார்கள். ஃபைதா ஹுவா யதஹர்ரக், அந்த சிறுவன் அவனுடைய உயிர் துடிதுடித்துக் கொண்டிருந்தது. அவனுடைய அந்த சிறுவன் உயிர் பிரியக்கூடிய கடைசி தருவமை அடைந்து விட்டான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், இந்த சிறுவனிடத்திலே அல்லாஹ்வுடைய பயம் ஏற்பட்டு அவனுடைய நாடி நரம்புகள் வெடித்து விட்டன என்று சொன்னவுடன் அந்த சிறுவனுடைய தந்தை அழ ஆரம்பித்தார். அங்கிருந்த அத்துணை சஹாபாக்களுடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியிலே இந்த சிறுவனுடைய நரகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்ன ஒரு வசனம் அந்த சிறுவனுடைய இதயம் வெடித்து அவன் அந்த அல்லாஹ்வுடைய பயத்தினால் உயிரை மாய்த்துக் கொள்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமை பெரியார்களே,
இன்று நம்முடைய இளைய தலைமுறையினர்கள் நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய வாலிபர்கள் நம்முடைய யுவதியர்களிடத்திலே நம்முடைய சிறார்களிடத்திலே இந்த தகுவாவும் இறைச்சமும் இருக்கின்றதா அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களை செய்து கொண்டும் தைரியமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் தனக்கு ஒரு மௌத்து இருக்கிறது என்ற சிந்தனை கூட கிடையாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே இந்த சிறார்களிடத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதா அன்றொரு காலம் அந்த சிறார்களிடத்திலே சிறு பிள்ளைகளிடத்திலே இருந்த தகவாவும் இறைச்சமும் அல்லாஹ்வுடைய பயமும் நம்முடைய சிறார்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றதா இன்றைய அசிங்கங்கள் அலங்கோலங்கள் சீர்கேடுகள் வழித்தவறல்களுக்கு அடிப்படையான காரணம் இன்று நாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய பயம் இறைச்சத்தை நாங்கள் ஊட்டாமல் இருப்பதுதான் இன்றைய இளைய தலைமுறையினர்கள் வலித்து வருவதற்குரிய அடிப்படை காரணம் என்பதை மறந்துவிடக் கூடாது இன்று அல்லாஹ்வுடைய பயம் அவர்களிடத்திலே கிடையாது இறைச்சமில்லை அல்லாஹ்வுடைய பயம் இல்லை அல்லாஹ் எம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றாரே நாளை கியாமத்துடைய நாளையிலே என்னுடைய நிலைமை என்னவாகும் இன்று ஒளிந்து மறைந்து செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் நாளை மறுமையிலே யாருக்கு பயந்து ஒளிந்து மறைந்து செய்கின்றோ இந்த பாவங்களை அல்லாஹ் நாளை மறுமையிலே அம்பலப்படுத்தி விட்டான் என்று சொன்னால் என்னுடைய நிலைமைகள் என்னவாக இருக்கும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் இன்று தந்தைக்கு பயப்படும் அளவோ தன்னுடைய ஊரில் பயப்படும் அளவோ ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியே சென்று விட்டால் என்னுடைய தகுவாவும் இறைச்சமும் எந்த அளவு காணப்படுகிறது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றாரே என்ற நினைவு யாருக்கு இருக்குமோ எங்கிருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்து கொள்வதை அந்த மனிதன் நிச்சயமாக பயந்து கொள்வார் கண்ணியத்துக்குரியவர்களே அருமை பெரியோர்களே இன்றைய இளைய தலைமுறையினர்களுடைய சீர்கேடுகள் அசிங்கங்களுக்கு ஒரு காரணம் இன்றைய தொலைக்காட்சிகளும் இருக்கலாம் இந்த திரையிலிருந்து வெளியாகக்கூடிய கதிர்வீச்சுகள் அண்மையில் வெளியான ஒரு செய்தியின்படி 13 வயதுக்குட்பட்ட இந்த குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சியிலே அது குறைவை உண்டு பண்ணுகிறது சிறுவர்கள் பார்க்கும் விடயங்கள் கேள்விப்படும் விடயங்கள் கல்லில் செதுக்கப்படுவதை விட ஆழமாக பதிகின்றன இன்றைய இளைய தலைமுறையினர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக இந்த புகை பழக்கத்துக்கு கூட 40 வீதத்துக்கு அதிகமான இந்த இளைய தலைமுறையினர்கள் 15 வயதுக்குட்பட்டவர்கள் இதற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய தன்னுடைய உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய இந்த பயங்கரமான பாவத்தை சிறு வயதிலே இருந்து இன்றைய அதிகமான இளைஞர்களுடைய மரணத்துக்கு காரணமும் இதுவும் என்று குறிப்பிடலாம் கண்ணியத்துக்குரியவர்களே அருமை பெரியவர்களே இன்னும் ஒரு விடயம் இன்றைய நவீன உலகத்திலே மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு பொருளாக இந்த கையடக்க தொலைபேசி இருந்து கொண்டாலும் கூட இன்றைய இளைய தலைமுறையினர்கள் அவர்கள் இதிலே என்ன முறையில் இதனை பயன்படுத்துகின்றார்கள் நனவுக்காக நல்ல விடயத்துக்காக படிப்பு விடயத்துக்காக குர்ஆன் ஓதுவதை பழகுவதற்காக நல்ல உபன்யாசங்களை கேட்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக இந்த கையடக்க
தொலைபேசிகள் பயன்படுத்தப்படுகின்றனவா அல்லது இன்றைய இளைய தலைமுறையினர்கள் இந்த அமைப்பிலே தன்னுடைய வாழ்க்கை அமைக்கிறார்கள் மியூசிக் இருக்கிறது இதை யாரு கேட்பாரோ நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய காலில ஈயத்தை உருக்கி நெருப்பில சூடு காட்டி எந்த காலால அல்லாஹ் விரும்பி இந்த பாவத்தை இந்த மியூசிக்கையும் ஆடலையும் பாடலையும் கேட்டு மகிழ்ந்தார்களோ ஈயத்தை உருக்கி அவனுடைய காதில ஈயத்தை ஊற்றப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதே போன்றுதான் இன்றைய நவீன உலகத்திலே மிகவும் கவலைப்படக்கூடிய கவலைப்பட வேண்டிய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உலமாக்கள் ஊருடைய முக்கியஸ்தர்கள் நிர்வாகிகள் குறிப்பாக பெற்ற தாய் தந்தையர்கள் இதுல மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் நவீன உலகத்திலே மிகவும் பயங்கரமான ஒரு பாவம் தான் போதை பழக்கம் சில பாவம் இருக்கிறது அது அந்த மனிதனோடு நின்று விட்டாலும் இது அவனுடைய குடும்பத்தை அழிச்சு நாசமாக்கி அவனுடைய மரணத்தை விற்று பெரும் ஒரு அவனுடைய உயிருக்கு ஒரு ஆபத்தான ஒரு நிகழ்வு என்பதை மறந்துவிடக்கூடாது உயிர் வாழும் உரிமையை இழக்கிறார் அவனுடைய மானத்தை இழக்கிறார் புத்தியை இல்லாமலாக்கிறார் பொருளாதாரத்தை சொத்தை அளிக்கின்றான் அவனுடைய தீன் அவனுடைய மார்க்கம் அவனுடைய ஈமான் அவனுடைய இஸ்லாம் இதுவே கேள்விக்குறியாக அமையக்கூடிய மிக பயங்கரமான ஒரு பாவம் சித்தரித்து தலைவிரித்து அடிக்கொண்டிருக்கிறது என்றால் பெற்றோர்களே ஆசிரியர்களே உளமாக்களே ஊருடைய நிர்வாகிகளே நாம் ஒவ்வொருவரும் இதுல கண்ணும் கருத்துமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய இளைய தலைமுறைய இந்த பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் கண்ணியத்துக்குரியவர்களே அருமை பெரியவர்களே யாருடைய இளமை நல்ல முறையிலே பயன்படுத்தப்படுமோ யாருடைய இளமை நல்ல முறையிலே நெறிப்படுத்தப்படுகிறதோ வாழ்விலே சிறந்த சாதனங்களை அவர்கள் அடைந்து கொள்வார்கள் இளமை பருவத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திய அந்த சஹாபாக்களுடைய வரலாறுகள் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது அவர்கள் ஈமானிய பலமுள்ளவர்களாக இஸ்லாமிய பண்பாடு உள்ளவர்களாக சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற இலட்சிய வேட்கையுடையவர்களாக ஒரு இலட்சியத்துக்காக உலகத்திலே வாழ்ந்தவர்கள் தான் அன்றைய இளைஞர்கள் இன்று நம்முடைய இளைஞர்களுடைய இந்த நிலைமையை கொஞ்சம் நாங்கள் சிந்தித்து ஒவ்வொருவரும் இதுல கண்ணும் கருத்துமாக இருந்தால் இளைய தலைமுறையினர்கள் நம்முடைய வாழ்வர்களை பலமுள்ளவர்களாக வலிமை உள்ளவர்களாக ஆற்றல் உள்ளவர்களாக வாலிபத்திலே நல்ல விடயங்களை செய்யக்கூடியவர்களாக எதிர்காலத்திலே நம்முடைய சிறந்த தலைவர்களாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நம்முடைய கையிலே இருந்து கொண்டிருக்கிறது நாளை மறுமையிலே எந்த நிழலும் இல்லாத அந்த நாளையிலே அல்லாஹ் ஏழு பேருக்கு நிழல் கொடுக்கிறார் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடிலே யாரு தன் வாலிபத்தை கழித்தாரோ அந்த வாலிபருக்கும் நாளை மறுமையிலே எந்த நிழலும் இல்லாத 9,88,00,000 மைல்கள் அப்பால் இருக்கும் இந்த சூரியன் ஒரு கட்டிடத்துக்குள்ளே மின்விசிறிகள் இல்லாமல் இருக்கும் போதோ எப்படி ஒரு பயங்கரமான வெப்பத்தை உணர்கிறோம் அல்லவா நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதருடைய தலைக்கு சமீபமாக கொண்டு வந்து சூரியனை நிறுத்தாட்டப்பட்டு அவன் செய்த பாவத்தின் அளவு வேர்வையில தத்தளித்துக் கொண்டிருக்கும் போதோ வாலிபத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திய இபாதத்துகளிலே அல்லாஹ்வுடைய பயத்தோடு எழுச்சத்தோடு கழித்த வாலிபர்கள் பள்ளி வாயிலோடு உள்ளம் நைத்தவர்கள் இந்த வாலிபர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நிழல் கொடுப்பார் கண்ணியத்துக்குரியவர்களே அருமை பெரியோர்களே எனவே அல்லாஹ்
பிள்ளைகளே ஒரு பெரும் ஒரு அமானிதமாக தந்திருக்கிறார். 100 வருஷத்துக்கு பிறகு ஒரு மனிதன் ஒரு 100 ரூபாய் நோட்டை எங்களிடம் தந்து வைத்தவர் திருப்பி கேட்டாலும் அவர் தந்த மாதிரி கொடுப்பது எங்களுக்கு கடமையெல்லாம். அல்லாஹ் பிள்ளைகள் இல்லாத பலர்கள் தத்தளித்து அவர்கள் அல்லாஹோடு நெருக்கத்தை உண்டு பண்ணி ஏதோ உலகத்துல அல்லாஹுக்கு பொருத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போதோ பிள்ளைகளை அல்லாஹ் நமக்கு அமானிதமாக தந்திருக்கிறான் என்றால் நாளை மறுமையிலே ஒவ்வொருவரும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். சொர்க்க லோகத்திலே ஒரு காலை வைத்திருப்போம், அடுத்த காலை நகர்த்த முடியாது. பல்லாயிரம் கணக்கான மக்கள் பிள்ளைகள் இல்லாமல் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து மரணித்து நல்ல முறையில் தகுவாவோடு இந்த சோதனைக்குட்படுத்தப்பட்டவர்கள் அவர்கள் அல்லாவை பயந்து தகுவாவோடு அல்லாவை திருப்தி கண்டு இந்த நிலைமையில் மரணித்தவர்கள் சந்திக்கும் போதோ நாளை மறுமையிலே எவ்விடத்திலே அல்லாஹ் அமானிதமாக தன் இந்த பிள்ளைகளை இப்படி நீங்கள் வளர்த்தீர்கள் என்று அல்லாஹ் என்னிடம் விசாரணை செய்வார். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தக்வாவோடு வாழ்ந்து தக்வாவோடு மரணிக்க கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. எம்முடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. எம்முடைய தாய் தந்தையர்கள் மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னித்தருள்வாயாக. எல்லா பிள்ளைகளை அமானிதமாக எங்களுக்கு தந்திருக்கிறாயா? இந்த பிள்ளைகள் மூலமாக சொர்க்க லோகத்தை அடைந்து கொண்ட இந்த நல்ல மக்களிட கூட்டத்தில் நம் அனைவரையும் யாழ்வா நீயே ஆக்கி வைப்பாயாக. எல்லா எங்களோட வாழ்க்கையில தக்கோவை தருவாயாக. உன்னை முழுக்க முழுக்க பயந்து நடக்கக்கூடிய முத்தகையங்களாக நம் அனைவரையும் ஆக்குவாயாக. முஸ்லிம்களுடைய நிலைமையை சீராக்குவாயாக. எந்தெந்த நாடுகளில் எல்லாம் முஸ்லிம்களுக்கு அநியாயம் விளைக்கப்பட்டதோ யாழ்வா இவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டு பண்ணுவாயாக. அவர்களுடைய உழைப்பின் அளவோ தியாகத்தின் அளவோ அவர்கள் செய்த செலவின் அளவு நீ கூடிய கொடுப்பாயாக. நாளைக்கு மறுமையில சொர்க்க லோகத்தில் உயர்ந்த மாளிகை கொடுப்பாயாக. الحمد لله الحمد لله الذي خلق الإنسان وقد أتى عليهم من الدهر لم يكن شيئا مذكورا وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوم عبوس قمطريرا واتقوا الله إن الله مع المتقين. وألموا عباد الله أن الله تبارك وتعالى يقول أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله
إله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله وأذكركم يوما عبوسا قمطريرا. واتقوا الله إن الله مع المتقين. واعلموا عباد الله أن الله تبارك وتعالى يقول إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. وقال النبي صلى الله عليه وسلم ارحم امتي بامتي ابو بكر الصديق رضي الله عنه واشد امتي عبد الله عمر بن الخطاب رضي الله عنه واصدق امتي عثمان بن عفان رضي الله عنه واكبر امتي بن ابي طالب رضي الله عنه وفاطمه سيده نساء اهل الجنه والحسن والحسين سيدا شباب اهل الجنه وحمسه اسد الله واسد رسول رضوان الله تعالى عليهم اجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك سميع كريم مجيب الدعوه. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تشوي خلقنا بالنار فانها بئس الدار وبئس القرار وبئس المسوى بئس المسير. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. عباد الله رحمكم الله ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون. Thank you.